ஹாய் மக்களே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபைனலாக போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வீடியோ பார்த்தோம்னா ஜாக்சன் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, அவங்க ஃப்ரீயாக இருக்க நேரமும் நம்மளால் வீடியோ பண்ண முடியல. ஸோ அதனால் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த வீடியோவை நம்ம வந்து தனியாகவே போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னா என்ன? டிப்ரெஷன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய வேர்டு. ஸோ மன அழுத்தம் அது இது இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம வந்து அழகான ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்துருக்கோம், கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த குழந்தையோட அடுத்து ஹாப்பியாக கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன், இது வந்து உண்மை அப்படிலாம் கிடையாது. எனக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் என்ன தோணுது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்றதே ஒன்று கிடையாது, ஓகேவா? நம்மளாக வந்து அதை உருவாக்கிக்கிறது தான். எல்லாத்துக்குமே வந்து கஷ்டம் இருக்கும், ஏன்னா நமக்கு இப்போ தான் புதுசாக டெலிவரி ஆகிருக்கு, புதுசாக நம்ம ஒரு இன்னொரு உயிரை வந்து நம்ம பார்த்துக்கணும், நம்மளை நம்பி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, மக்கள் நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து குழந்தைய தான் பார்ப்பாங்க. ஸோ உடம்பு எப்படி இருக்குது சாப்பிட்றியா, அதோட நம்மளை வந்து முடிச்சுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு புதுசாக இருக்கும். என்னடா இவ்வளோ நாளாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நம்மளை கேர் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ எல்லோரும் இவ்வளோ நாளாக நம்மளை கேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நம்ம குழந்தைய பார்த்துக்கிறாங்க, நம்மளை யாரும் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அப்படி அது ஒரு ரீசனாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இருக்க பாடி பெயின், நமக்கு இருக்க எல்லாத்துலேயுமே வந்து கஷ்டப்பட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும். பிறந்த ஸ்டேஜில் வந்து அடிக்கடி அழுதுகிட்டே இருப்பாங்க, அடிக்கடி நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும், எங்கேயும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது, பெயின்லாம் இருக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், எப்படா இது நமக்கு தீரும், எப்படா இது சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், ஓகேவா? இதெல்லாம் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தான், நம்மன்னு கிடையாது. நான் இப்போ எனக்கு குழந்தை பிறக்கனா நான் மட்டும் கிடையாது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதோ எல்லாருமே வந்து இதை ஃபேஸ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து காமனான ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தோணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை நம்பி ஒரு உயிர் வந்திருக்கு, ஓகேவா? ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு, அந்த குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வரணும், ஓகேவா? இப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சேம் இது எல்லாமே நடந்துச்சு. நானும் வந்து அழுதுருக்கேன், உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னடா இது, நம்மளால் நம்ம குழந்தைய கூட சரியாக பார்த்துக்க முடியும். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பெயின்லாம் அதிகமாக இருக்கும்போது நம்மளால் நம்ம குழந்தைய கூட பார்த்துக்க முடியாது. நான்லாம் வந்து ஒரு 20-25 days குழந்தைய தூக்கவே கிடையாது, பாப்பாவை தூக்கவே கிடையாது. ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, தூக்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, நான் வந்து அதெல்லாம் பண்ணலை. ஸோ அப்போலாம் ஒரு 2-3 times நானே வந்து அழுதுருக்கேன், என்னால் முடியலை, இது எப்போ சரியாகும், அதெல்லாம் வந்து அழுதுருக்கேன். அழுது அடுத்த செகண்ட் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும், அவ்வளோதான். இட்ஸ் ஓகே, வலி இருக்க தான் செய்யும், குழந்தை பிறந்திருக்கு, வலி இருக்க தான் செய்யும். குழந்தை புது குழந்தை, அதுக்கு எல்லாமே புதுசு, அட்மாஸ்பியர் எல்லாமே புதுசு, நம்ம தான் வந்து அவங்களுக்கு பார்த்துக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம மட்டும்தான், குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம மட்டும்தான், அவங்களால அம்மா நம்ம தான், நம்மளை மட்டும்தான் அவங்க நம்புகிறாங்க, நம்மளை தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்றதுனா வந்துருச்சு அப்படின்னாவே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும், புரியுதா? ஐ மீன் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் ஆகட்டும், இல்லை அம்மா ஆகட்டும், எப்படி இவங்க ரெண்டு பேர்லாம் பார்த்துக்க போகிறாங்க, அம்மா ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், புரியுதா? கண்டிப்பாக வரவங்க, வீட்டுக்கு வரவங்க, குழந்தைய பார்க்குறவங்க, இல்லை நம்ம கூட இருக்க யாராவதுமே வந்து எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவாக பேசுகிறது, அது எல்லாமே இருந்துகிட்ருக்கும். பட் அதெல்லாமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். நம்மளால 100% எஃபர்ட் போட்டு தான் நம்ம பாப்பாவை நம்ம பார்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து சிப்போ அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது, நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 100% கேரில் தான் பார்த்துக்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட பாசிட்டிவாக யார் பேசுகிறாங்க, நம்ம கஷ்டத்தை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும் நீங்கள் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து டச் வச்சுக்கோங்க. மித்தபடியெல்லாம் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, சொல்ல தான் செய்வாங்க, ஓ அப்படியா, ஓகே ஓகே சூப்பர் சூப்பர், அதோட விட்டுருங்க, உங்கள் மைண்டில் எதுவுமே எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பர்சனலாக வந்து யார் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்ககிட்ட பாசிட்டிவாக யார் பேசுகிறாங்க, உங்களுக்கு யார் கூட இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? இவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றத பற்றி ஒரு 15-20 minutes அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்றது ஒன்று கிடையவே கிடையாது, நீங்கள் மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் எதுவுமே கிடையாது. குழந்தை பிறந்தால் கஷ்டம் இருக்க தான் செய்யும், பட் அது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வரணுன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் குழந்தை பெற்றுக்கோங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஷோ நான் அதை எப்படி பண்ணுவேன், இது எப்படி பண்ணுவேன், அங்கே எப்படி, இங்கே எல்லாத்தையும் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க ஃபஸ்ட்டு, ஓகேவா? குழந்தை பிறக்குது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும், அந்த மாதிரி யோசிக்கோங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஹீல் ஆகிடுவீங்க, உங்களை நீங்களே சரிப்படுத்திடுவீங்க, அவ்வளோதான். குழந்தையே நம்ம பார்த்துக்கணும், நம்மளை நம்பி வந்து அந்த கடவுள் வந்து ஒரு குழந்தை ஒரு உயிரை வந்து நம்மளை நம்பி நம்மளால் பார்த்துக்க முடியுன்றதுனால தான் ஒரு உயிரை நம்ம கொடுக்குறாங்க, ஓகேவா? அதை கேர் பண்ணிக்கோங்க,
நீங்க தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, குழந்தைய பாத்துக்கோங்க. பெயின் இருக்கதான் செய்யும். ஒரு 2-3 மந்த்ஸ்ல எல்லாம் சரியானதும் குழந்தைக்கும் வந்து அந்த தலை நிக்கிற ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அது வரை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. அதெல்லாம் வந்து நின்றுச்சு வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே சரியாயிடும். எனக்கும் இன்ஷியலாக ஒரு 3-4 மாதம் அந்த மாதிரி கஷ்டம் இருந்துச்சு. அதை நான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்ற அந்த வேர்டால நான் வந்து சொல்ல மாட்டேன். அது கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். எங்க அம்மா வந்து அதை எப்படி சொல்லுவாங்கன்னா சுகமான சுமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் சுகமான சுமைகளாக நம்ம நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி நினைச்சிட்டோம்னா நம்ம கஷ்டமே தெரியாதுல்ல. ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ணேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. இனிமேட்டு யாருக்காவது குழந்தை பிறக்க போதும் அப்படினாலுமே வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் சும்மா சப்ப அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் போய் டெலிவரி பண்ணுங்கள். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். எல்லாருமே வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ற வார்த்தையை மனசுலேருந்து எரேஸ் பண்ணுங்கள், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அவ்வளோதான் நான் சொன்னேன். ஸோ பை.